இதான் ஐயா நான் பிடிச்சி கொண்டது. அவங்க அந்த கல்லை வச்சு ஒட்டி ஒட்டி என்ன சிம்பிளாக செஞ்சுக்கா பார்த்தீங்களா. சிவப்பு மஞ்சள் கொடின்ற அர்த்தம் நான் சொல்கிறேன். அதாவது இந்த சிவப்பு மஞ்சள் கொடி வந்து பறக்கிற இடம் எல்லாம் வந்து ரெண்டு மூணு கடற்கரையில் பார்த்துருக்குறேன். அதான் கேட்டேன் அவங்களே இதில் குளிக்கிறதா. அவன் குளிச்சு கழிக்கிறதெல்லாம் கழிச்சிருப்பான். இதுக்குல நாங்கள் இன்னைக்கு குளிச்சு என்ன விஷயம் பழைய காலத்தில் ஏதாவது இருந்திருக்குமான்னு சொல்லுங்க. நான் தெரியல என்ன இதுன்னு சொல்லி இதில் வந்து பெரிய கற்களை கொண்டு இதில் ஒரு அமைப்பு ஒன்று அமைச்சவங்க என்ன இதுன்னு எனக்கும் சரியாக தெரியலை. அதாவது இந்த கம்பினேட் அடிச்சிருக்கிறதுக்கு அங்கால வந்து இராணுவத்தின் கட்டுப்பாடுங்களான் இருக்குது. தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கட்டிடம் என்னது, அதோட சார்ந்த இந்த கட்டிடம் என்னன்னு சொல்லி இந்த கட்டிடத்தின் அமைப்பு இந்த கதவை பாருங்கள். கதவின் அமைப்புகளெல்லாம் பார்க்க பழைய காலத்து கட்டிடம்னு தெரியுதா, ஆனால் என்ன கட்டிடம்னு தெரியலை. சரியாக தெரிஞ்சாக்க சொல்லுங்கள். இந்த பாருங்கள் இவ்வளோ காலத்து இப்படியே சீமேந்து போட்டிருந்தாங்களா, இப்படியே ஜாயிண்ட் ஆனது கடல் அப்படியே வந்து அரிச்சு அரிச்சு அரிச்சு. சரி இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால் நம்மளோட சேனலுக்கு வந்து இன்றைக்கு தான் 5000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த 5000 சப்ஸ்கிரைபர் இந்த சேனலை வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 5000 சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஹாய் வணக்கம். என்னென்னு சொன்னால் அன்றைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். அந்த நோர்வேன்னா வந்து காலேஜிலிருந்தோம் இந்த இடத்துல இருந்தேன். அதிகமாக வந்து புலம்பெயர்ந்தவர்கள் வந்தால் இந்த பீச்சுக்கு வருவாங்க வந்து குளிக்கிறதுக்கு. இப்போ இந்த பீச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக சுற்றி காட்ட சொல்லி சுவிசன் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்தேன். இந்த இடத்த சுற்றி காட்டுற பாருங்கள். இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் க்ரௌட் ஒன்று வந்துருக்கு, இப்படி ரவுண்ட் ஒன்று கட்டலாம். வாங்க வீடியோ போகலாம். நாங்கள் போன நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகமான வாகனங்களை காணக்கூடிய கிடந்தது. அங்கே வந்து வாகனம் தரிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஸான இடம் ஒன்று இருக்குது. அதோடு வந்து அதன் கட்டணங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படியே நாங்கள் ரோட்டுக்கு வரும்போது ஐஸ்கிரீம் வேன், அதோடு வந்து புதுசு புதுசாக கட்டுற கடைகளும், மற்றது இங்கால சைட் வந்து வண்டில் கடை, அதாவது வடை வண்டில் கடைகள், அதோடு வந்து சின்ன சின்ன கண்ணாடிகள் விற்கிற கடையும் இருந்துச்சு. இதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் கடற்கரையை நோக்கி போனோம். சூப்பராக இருக்கேன். நானும் ஆறு ஊர் வேணும் வந்துருக்கிறேன். வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு கன காலத்துக்கு பிறகு ஒரு விசிட் நடிச்சுக்கும். வார அகல் வந்து பார்க்கலாம். குளிக்கிறேன்னு சொன்னால் குளிக்கலாம். அன்றைக்கு இங்கே தான் அந்த நோர்வே அண்ணா இங்கே தான் சந்திச்சேன் பாருங்கள். பெஞ்செல்லாம் குட்டி குட்டியாக போட்டு நல்லா செஞ்சுக்கான ஐயா. அன்றைக்கு நான் கிளியராக காட்டல, இன்றைக்கு நல்லா இருக்கே பார்க்க. சீமந்த மரமா எப்படி இருக்கு. இதான் ஐயா நான் பிடிச்சி கொண்டது. அவங்க அந்த கல்லை வச்சு ஒட்டி ஒட்டி என்ன சிம்பிளாக செஞ்சுக்கான் பார்த்தீங்களா. சிம்பிளாக செஞ்சுக்கான் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க. இப்படி ஓலை கோட்டில் போட்டு நியாயமான பேர் வர்றாங்க, இன்னும் வந்தோன்னு தான் இருக்கிறாங்க பாருங்க. அப்பா கனகாலம் மண்டியில் அண்டைக்கு வந்து நான் எதாச்சியாக வந்தேன். அப்போ அந்த டென்மார்க் அண்ணோட சேர்ந்து காதிச்சது, நோர்வே அண்ணா, அந்த நோர்வே அண்ணோட சேர்ந்து காதிச்சோம். இன்றைக்கு இந்த இடத்துல வந்தோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை செம்ம க்ரௌடாக இருக்கும், வந்து பார்ப்போம் அப்படின்றது. ஃபாரினர்ஸ் வருவாங்க இந்த இடத்துக்கு. இன்றைக்கு வெளிநாட்டுக்கு ஆக்கள் வந்தால் அதிகம் குளிக்க வர்றதும் இந்த கேகேஎஸ் கடை தான், கடற்கரை தான். ஏன்னா கொஞ்சம் நீட்டான கடற்கரையான்ட்டு என்ன. எஸ் பாருங்க, ஐயோ கடலுக்குள்ள இவ்வளோ சார் நினைக்கிறப்பா. அதாவது ஆறுன்னு சொன்னார், எல்லா கடற்கரையிலையும் பார்த்தா அந்த சிவப்பு மஞ்சள் கொடி பறக்குது, சிவப்பு மஞ்சள் கொடி பறக்குன்னு சொன்னார். சிவப்பு மஞ்சள் கொடின்ற அர்த்தம் நான் சொல்கிறேன். அதாவது இந்த சிவப்பு மஞ்சள் கொடி வந்து பறக்கிற இடம் எல்லாம் வந்து பாதுகாப்பை வந்து குளிக்கிறதுக்கான இடம்னு சொல்லி ஒதுக்கப்படுற இடம் தான் இந்த சிவப்பு மஞ்சள் கொடி பறக்கிற இடம். அந்த இடத்துல தான் இந்த இடம் எல்லாம் வந்து, அதாவது இந்த சேவிங் யூனிட் வந்து, அதாவது போலீஸின் லைஃப் சேவிங் யூனிட் வந்து இதில் இருக்கும். இந்த இடத்துல இந்த கொடி பறக்கும், அதாவது இந்த ஏரியாவில் பாதுகாப்பாக குளிக்கலாம்னு சொல்லி அந்த இடம் தான். இதெல்லாம் சிவப்பு மஞ்சள் கொடி பறக்கிறது எல்லா பீச்லேயும் காணலாம். அதுக்காண்டி 6 ரூபா கேட்டால் ரெண்டே தான் 6 ரூபா தெரியும் என்ன சிவப்பு மஞ்சள் கொடி என்ன பறக்குதுன்னு. ரெண்டு மூணு கடற்கரையில் பார்த்துருக்குறேன், அதான் கேட்டேன் அவங்களே. அதுதான் ரைட், அதான் விஷயம். தெரியாதாக்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். நாமளும் இப்படி தான் நாலு பேரோட கலைச்சா தான் நமக்கும் விஷயம் தெரியும், மட்டுமே தெரியாது. அப்பா செம க்ரௌட் ஒன்று வந்துருக்கு. இப்படி வெள்ளம்மன் அப்பா
சாப்பாடியோ நல்ல குரோடன் வந்திருக்கேன். ஆ இதில் குளிக்கிறதா? அவன் அவன் குளித்து கழிக்கிறதெல்லாம் கழிச்சிருப்பான். இதுக்குள்ள நான் இன்னைக்கு குளிச்சு ஆ ஓ உண்மை நல்ல குரோட பாருங்க, குஞ்சு குருமான எல்லாம் நிற்கிறாங்கப்பா. ஐயோ குளிக்கலாம், அலை இல்லை, பெருசாக ஆல்பமும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த பாருங்க அந்த அண்ணன் ஏறு நிற்கிறாப்படி. சரியாக தண்ணி வத்தி இருக்கடா. என்ன ஏண்டா நல்ல இங்கே மட்டும் தண்ணி வரும், இப்போது அங்கே தண்ணி நிற்கிறபடியே நான் நிற்கிறேன்னு. அங்கே பாருங்க ஒரு அண்ணன் வந்த பாருங்க சிம்பிளாக நிற்கிறான்னு பாருங்க. முழங்கால தண்ணி நிற்கிறேன் நான் நிற்கிறேன். கிணறு தூரத்துக்கு ஆல்பம் இல்லாமல் இருக்குது போல, அதான் இவ்வளோ பேர் வந்து குளிக்கிறான். யா தண்ணி நல்லா வத்தி இருக்கு, எல்லாம் சில நேரம் அங்கே வந்து அடிக்கும் அந்த சுவரோடு அடிக்கிற தண்ணி வந்து. அப்போ நல்லா வத்தி இருக்கு இந்த சீசனில் வந்து. காலை நினைச்சிடுவோமா? என்ன குளிக்கிற பிளான் இல்லையா? குளிக்கிற பிளான் இல்லை. அப்போ வாங்கலை, நாங்களே அதை பார்த்துட்டு வரோம். வாங்கலை சில்ட்ரன் பார்க்குறது வாங்க பார்த்து சார். இதில் ரெண்டு பார்த்தா இப்படி எல்லாம் தெரியும். கடற்கரையில் குளிக்கிறதுலேருந்து அந்த கரையிலேருந்து இந்த கரை மட்டும் தெரியும் பாருங்க. சூ அதாவது நான் இப்போ நிற்கிற இடம் இந்த எனக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த சதுர ஒரு கான்கிரீட் மாதிரி இதில் இருக்குது. அதாவது துறைமுகம்னு சொல்கிறாங்களா இல்லை என்ன சரியில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன் ஒன்று போகுது, இப்படியே நேராக வந்து போகுது உங்களால். அதே மாதிரி அந்த சைட்லேயும் வந்து ஒரு கேன் ஒன்று இருக்குது. என்ன விஷயம், பழைய காலத்தில் ஏதாவது இருந்திருக்குமான்னு சொல்லுங்கள், எனக்கு தெரியலை என்ன இதுன்னு சொல்லி. அது மாதிரி அங்காள அதில் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் இங்கால இருக்கிறது வந்து ஒரு பழைய உள்ள அந்த காலத்து கட்டுறமா சரியா? இது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன சொன்னாங்க, ஒரு அண்ணா 5000 பழைய காலத்து 5000 சொல்லியிருந்தார் வந்து அந்த பில்டிங் வந்து பழைய காலத்து உள்ள அந்த கட்டுறம் போய்க்கு நான் காட்டுறேன் சரி. அந்த கட்டுறத்தில் இருந்து கடல் தண்ணியை வந்து உள்வாங்கி கடல் தண்ணியை வந்து உள்வாங்கி நீர் சுழற்சியால் வந்து மின்சாரம், அதாவது அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் காங்கேசந்திரத்தில் தான் பவர் ஸ்டேஷன் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஒல்லாந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மின்சாரம் உற்பத்தி செய்த நிலையம்தான் அந்த பில்டிங்னு சொல்லியிருந்தார். ஆனால் சரியான உண்மை தெரியலை, தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அந்த கட்டிடம் என்னது, அதோட சார்ந்த இந்த கட்டிடம் என்னன்னு சொல்லியும், இதுவும் கட்டிடம் என்ன, இதுவும் அந்த துறைமுகம் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது, ஆனால் என்ன விஷயம்ன்றக்கா தெரிஞ்சாக்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. பழைய ஆளுக்கு தெரியும், பழைய ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா அதிலே இருக்கிற பில்டிங் தான் அந்த உள்ளாந்த காலத்து கட்டிடம். ஏன்னா அந்த கட்டிடத்தை பார்க்க தெரியும், ஒரு பழைய காலத்து ஷேப் ஒன்று இருக்குது, அந்த கதவுகள் நிலையல் அதோட அந்த சுவர்ன ஷேப்பு பார்க்க தெரிஞ்சது. ஸோ லைட் ஹவுஸுக்கு போகும்போது இங்கால வந்து பக்கத்தில் லைட் ஹவுஸு பக்கத்தில் இருக்கிறதான் சில்ட்ரன் பார்க். ஆரம்ப காலத்தில் இந்த சில்ட்ரன் பார்க் இருந்தது. அதாவது அந்த லைட் ஹவுஸ் வந்து தொல்லியத்தின கிளத்தின் கட்டுப்பாடுங்களான் இருக்குது. அதே நேரம் இந்த நிலப்பகுதியும் வந்து தொல்லியத்தின கடம் முதல் கட்டுப்பாட்டு கொண்டு வந்தது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துல சிறுவர் பார்க் பூங்கா இருந்ததுன்னு சொல்லி திருப்பி இந்த நகரசபையாக இவங்க வந்து திருப்பி இந்த இடத்துல சிறுவர் பார்க் அமைச்சவங்க. இப்போ குறுகிய காலத்துக்கு முன்னாந்தான் அந்த நாளைக்கு ஒரு 2-3 வருஷம் நினைக்கிறேன், அது காலத்துக்கு தான் இந்த இடத்துல சிறுவர் பார்க் அமைச்சது. இதுக்கு முன்னால் தொல்லியத்தின கிளம் தான் இந்த நிலப்பகுதி வந்து கட்டுப்பாட்டுக்கு வச்சுருந்தது. அதுவும் தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாங்கள் இப்போ வந்த இடம் வந்து அதில் இருந்தால் வந்திருந்தோம் இந்தியாவில். இதில் வந்து பெரிய கற்களை கொண்டு இதில் ஒரு அமைப்பு ஒன்று அமைச்சவங்க, என்ன இதுன்னு எனக்கும் சரியாக தெரியலை. அதாவது நான் நினைக்கிறேன் கப்பல் ரங்கு துறை மாதிரியா அல்லது என்ன செட்டப்பில் செய்தாங்கன்னு தெரியலை. இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கேக்கில் இந்த இடமெல்லாம் வந்து இந்த அமைப்பால் அமைச்சிருந்தா. அப்புறம் அந்த அலையின்ற தாக்கம், கடல் அலையின் தாக்கத்தாலே அந்த கல்லுகள் வந்து நகர்வற்று அந்தளவு வந்து சரிஞ்சு போயிருக்குது. கடற்கரை ஆண்டிய பகுதியில் வந்து சரிஞ்சிருக்குது. இப்போ இந்த இடம் வந்து இப்படி தான் இருக்குது. இஞ்சால பக்கம் இந்த பக்கம் வந்து பச்சை பசையிலண்டு ஃபுல்லாக இஞ்சால பார்க் சில்ட்ரன் பார்க் வந்து இஞ்சால சிறுவர் பூங்கா வந்து இந்த பக்கம் அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் அங்காள இருக்கிற லைட் ஹவுஸ் வந்து இராணுவத்தின கட்டுப்பாடுகள் தான் இப்போ இருக்குது. லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து இராணுவத்தின கட்டுப்பாடுங்கிற ஒரு பில்டிங் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க.
இந்த பக்கத்தில் வந்து கட்டுக்கெல்லாம் வச்சு சிறுவர் பார்க்க வந்து கொஞ்சம் அழகுபடுத்திருக்கணும். இந்த கடற்கரையில் மக்கள் குளிக்கிறது ஆனால் குறைவு, சரியான குறைவு. அந்த இதுக்குள்ள அங்கேயே போயிட்டு குளிப்பாங்க. அந்த பகுதியால் இங்கேயால் ஃபுல்லாக சில்ட்ரன் பார்க் இப்போ குறுகிய காலத்தில் தான் அமைச்சிருந்தாங்க. ஒரு நான் நினைக்கிறேன் 2-3 வருஷம் இருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் அதாவது இந்த கம்பி நெட் அடிச்சிருக்கிறதுக்கு அங்கால வந்து இராணுவத்தின் கட்டுப்பாடுங்கள்லாம் இருக்குது. இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக இராணுவத்தின் கட்டுப்பாடு. இஞ்சால பகுதியெல்லாம் சிறுவர் பூங்கா, இஞ்சால மக்கள் வரலாம். இந்த எல்லைக்கு அங்கால கோயில், அது இந்த லைட் ஹவுஸும், அதாவது இந்த உள்ளாந்த காலத்து லைட் ஹவுஸும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாடுலாம் இருக்குது. யங்கு நிலையில் இல்லையன்னு தான் நினைக்கிறேன். லைட் எரியிறே இல்லையாண்ணா, லைட் எரியிறதுலாம் நான் கொஞ்சம் முள்ளுக்கு பச்சை புள்ளெல்லாம் பதிச்சு நல்லா நீட்டாக செஞ்சுக்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து நான் நினைக்கிறேன் இராணுவத்தின் கட்டுப்பாடு பிற்பட்ட காலங்களில் தான் வந்து இந்த பில்டிங் அமைச்சிக்கிறாங்க. இதில் இருக்க பில்டிங் முன்னுக்கு இருந்த பில்டிங் மாதிரி தெரியலை. உள்ளாந்த காலத்தில் கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் வந்து இந்த பில்டிங் மட்டும்தான் இதில் இருக்கிறது உண்டு. மற்றது அங்கால இருக்கிற நான் சொன்ன அந்த பவர் ஸ்டேஷன் மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அது என்னென்னு சரியாக தெரியலை, தெரிஞ்சாக சொல்லுங்கள். இஞ்சால வந்து ஃபுல்லாக வெறும் காணி. அதாவது நான் சொன்ன அந்த உள்ளாந்த காலத்து கட்டடம்னு சொன்ன கட்டடம் இந்த கட்டடம் தான். அது இந்த கட்டடத்தின் பின்பக்கம் தான் இந்த கட்டடம் வந்துருக்கு. இதில் பார்க்கலாம் கட்டடம் எவ்வளோ சேதமாக இருக்குன்னு சொல்லி. ஆ, இது என்ன, இது போக்குள்ள மாதிரியே இருக்கு. இந்த கல்லின் அமைப்புகள், இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து இதை வச்சு தான் உள்ள அந்த கால கட்டுறமே தான் பவர் ஸ்டேஷன் சொன்னாங்க. ஆனால் சரியாக தெரியலை. இந்த கட்டடத்தின் முன்பகுதியை பார்த்தா கொஞ்சம் தெரியும் கட்டடத்தின் பழைய தன்மை. ஆனால் இது எவ்வளோ காலத்துடைய கட்டுறம்னு தெரியலை. இந்த இதுண்ட கட்டடத்தின் மற்ற பக்கம் நான் வந்திருக்கிறது. இந்த கட்டடத்தின் அமைப்பு, இந்த கதவு பாருங்கள். கதவிண்ட அமைப்புகளை எல்லாம் பார்க்க பழைய காலத்து கட்டடம்னு தெரியுது. ஆனால் என்ன கட்டடம்னு தெரியலை, சரியாக தெரிஞ்சாக சொல்லுங்கள். இந்த பாருங்கள் இவ்வளோ காலத்து துருப்பிடிச்சதை பாருங்கள். இவ்வளோ காலத்து உம்மாடியோ பழைய காலம் போயிலாக தான் சீல் பண்ணி வச்சுக்கான் இந்த இடத்துக்குள்ள. என்ன இருக்குன்னு தெரியலை, சீல் பண்ணிக்கான் இந்த இடம் ஃபுல்லாக. இந்த கட்டடம் தான் நான் சொன்ன கட்டடம். அதாவது கேகேஸ் கடைசி இந்த கேகேஸ் சந்தியிலேருந்து வரைக்கும் நீங்கள் பார்க்குற இந்த கட்டடம் வண்டி தொண்டு. இதுதான் பவர் ஸ்டேஷன், பழைய பவர் ஸ்டேஷன்னு சொன்னாங்க. சரியாக தெரியலை, தெரிஞ்சாக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல க்ரௌட் ஒன்று வந்திருக்காங்க இன்றைக்கு. 90 கிலோமீட்டர் வழியாக அதிகமான ஆக்கள் வந்திருக்காங்க. எல்லாமே வந்து எல்லா வாகனங்களும் வந்து ரோட்டில் இரு சைட்டும் பீதியின் ரெண்டு சைட்டும் நிற்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பாருங்கள் சார். பரவாயில்ல, கொஞ்சம் டஸ்ட்பின் வச்சுருக்குறாங்க. ஆனால் அதை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தான் தெரியலை. இருக்குது டஸ்ட்பின்ங்கில், ஆனால் நான் நினைக்கலை அது அவ்வளவும் பாவிக்கிறாங்களோ தெரியல. டஸ்ட்பின் வெளியில் போடுறாக்களும் இருக்கிறாங்க, உள்ளுக்கு போகிறாக்களும் இருக்கிறாங்க. இப்போ சனம் வந்து ஒன்றுருக்கு பாருங்கள். நாங்கள் இப்போ அங்கே பார்த்த பில்டிங் மாதிரி இதில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி பெரிய ஒரு சைஸில் இருக்குது. காங்கேசந்துரை ரோட்டில் வந்து இங்கே கடற்கரை சைட்டை பார்த்திங்கன்றா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மங்கள போகிறாக்களுக்கு இந்த கடற்கரையோட அண்டிய பகுதியில் ஒரு பெரிய ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அதுவும் என்ன ரூம்னு தெரியலை. ஆனால் ஃபுல்லாக இராணுவம் முந்தி கட்டுப்பாடுங்களில் இருந்தது அந்த ரூம். இப்போ இப்படி வச்சுக்காமல் கூட இருக்குது. அதில் ஒரு ரூம் உண்டு, பெரிய சைஸாக இருக்குது. அது அதுண்டும் இங்கேயால தான் தலசேனா ஹோட்டல் இருக்குது. தலசேனா ஹோட்டல் வந்து அந்த பகுதி போகலாது, நெட் அடைச்சிக்கிறாங்க. அங்கால ஹோட்டலுக்கு போகிறாக்கள் மட்டும்தான் அங்காலண்டு குளிக்கலாம். இங்கேயால தான் பீச்சுக்கு வராங்கள்னு குளிக்கிற பிரதேசம். அது வெலை நெட் அடித்து பிரிச்சுக்கிறாங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் கடலரிப்பை, கடலரிப்பை பாருங்கள். இந்த இப்படியே வந்து சரியா இப்படியே சீமேந்து போட்டிருந்தாங்களா, இப்படியே ஜாயிண்ட் ஆனது கடலில் அப்படியே வந்து அரிச்சு அரிச்சு அரிச்சு. சரி, அவ்வளோ மண்ணையும் உள்ளுக்கு கொண்டு போயிட்டு இப்படி நான் குதிச்சு தான் இங்கே போகணும். இவ்வளோ ஃபுல்லாக கடல் அரிப்பால் வந்து உள்ளுக்கு போயிட்டு பாருங்கள். இதில் இந்த தூணும் விழுந்து போய் கிடக்கு. இந்த அவ்வளோ அலையும் இந்த தாக்கம் ஃபுல்லாக விழுந்து போய் கிடக்கு. சோடா இருக்குது, அதோட பிஸ்கட் ஐட்டம் மிக்சர் ஐட்டம் இருக்குது. வாங்குகிறவங்க இதில் வந்து வாங்கலாம். இந்த பாருங்கள் இந்த அரச மரத்தை சுற்றி, அரச மரம் ஆலமரம் ரெண்டு நிற்குது ஐயா. அரச மரம் நிற்குது, ஆலமரம் நிற்குது. அந்த ரெண்டு மரத்தை என் சுற்றி ஒரு பெஞ்ச் அடிச்சுக்கிறான். இதிலே வந்து சாப்பிட்ற மாதிரி சார். இன்றைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு சொன்னால், நம்மளோட சேனலுக்கு வந்து இன்றைக்கு தான் 5000 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. ஸோ அந்த 5000 சப்ஸ்கிரைபர் இந்த சேனலை வந்து பார்த்து
சப்ஸ்கிரைப் பண்ண அந்த 5000 சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, அதுக்கு இவர் வந்து பாட்டு கேட்குறார் தனக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக. மூஞ்சி காட்டுங்க ஐயா, 5000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கான பாட்டு கேட்குறார். பாட்டு வைக்காமல் வரைக்கும் நாம் செய்வோம். 5000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டுது. ஸோ ஒரு சின்னதாக பாட்டு செய்வோம். என்னென்னு சொன்னால், எந்த அந்த கேகேஸில் அதாவது குடிமிக்க பிரதேசத்தில் வந்து அந்த நாயலுக்கு சாப்பாடு போடுற ஒரு சின்ன ஒரு வேலை திட்டம்னு போய் கொண்டு அந்த வேலை திட்டத்தை வந்து உதவி செய்கிறார் ஒரு கேனடா வந்துடுறா. அவர் வந்து இந்த 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து செலிப்ரேஷனுக்காக வேண்டி கொஞ்சம் காசு அனுப்பியிருக்கார். ஸோ அது நாங்கள் வெகு விரைவில் வந்து சின்ன ஒரு பார்ட்டி செய்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் பார்ப்போம். அப்புறம் என்ன, அந்த அதில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இதில் வந்து ப்ளே போர்ட் வச்சுக்காங்க. ப்ரைஸ் லிஸ்ட் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 450, முட்டை ஃப்ரைட் ரைஸ் 400 ரூபா, மரக்கறி ஃப்ரைட் ரைஸ் 380, அங்கால சிக்கன் கொத்து, சிக்கன் கொத்து முட்டை கொத்து மற்றது மரக்கறி கொத்து, சிக்கன் கொத்து 450, முட்டை கொத்து 400, மரக்கறி கொத்து 380. இதான் வேண்ட விலை பட்டியல். இதோட நாங்கள் எங்களோட காணொலியை முடிச்சுக்கொள்வோம். மறக்காமல் இந்த காணொலிக்கு புதுசாக வந்தவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல நல்ல காணொலியை கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம், பாய் பாய்.